கூடாது என்பது எங்களுடைய கூட்டுறவு கொள்கையினுடைய ஒரு கொள்கை. கூட்டுறவு என்பது
அரசியலுக்கு அப்பாற்பட்ட குற்றவாளிகள் பக்க சாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டுறவு கொள்கையினுடைய ஒரு பிரகடனம். அந்த வகையில் நாங்கள் என்னை பொறுத்தவரையில் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்தவர்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் கூட எங்களுடைய மக்களுக்காக அபிவிருத்தி தொடர்பில் நேசிக்கின்ற ஒருவர் என்ற ரீதியில் உங்களுடைய கட்சிக்கு நான் எப்பொழுதும் தலைவணங்களும் உங்களுடைய செயற்பாடுகளுக்கு மதிப்பளிப்பதும் இயல்பு. இங்கே எங்களுக்கு இருக்கின்ற மக்களுக்கு என்ன விஞ்சி இருப்பதென்று சொன்னால், உண்மையிலே தென்னிலங்கையில் பேசப்படுவதும் ஒரு வகை இனவாதம். இங்கே வந்து எங்களுடைய மக்கள் காலத்தில் காலம் அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்டதன் காரணமாக பேசப்படுகின்ற அந்த அரசியல் பிரச்சனைகள் அல்லது அரசியல் உரிமைகள் தொடர்பான அந்த சொற்பதங்கள் மக்களுடைய மனங்களை ஆணித்தனமாக தொட்டு நிற்பதனால் அதிலிருந்து மக்கள் வெளியிலே வருவது கொஞ்சம் கடினமாக இருப்பதை ஒழிய, அபிவிருத்தி நோக்கி பயணிப்பதில் மக்கள் தயக்கம் காட்டுவார்கள் எதிர்காலத்திலிருந்து நான் நம்பவில்லை. ஏன்னு சொன்னால், இப்போ ஓரளவுக்கு கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் தேர்தல் முடிவுகளில் பல மாற்றங்கள், அது நல்ல மாற்றம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட சில சில மாற்றங்கள், அதாவது தடுமாற்றங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை மக்களுடைய மனதை வந்தெடுப்பதற்கு சரியான கருத்துக்களையும் சரியான உதாரணங்களையும் சரியான செயல்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுடைய கூட்டுறவு அமைப்பை பொறுத்தவரையில் அது முற்று முழுதாக கிராமிய மட்டத்தில் கிராமிய மக்களோடு இணைந்த ஒரு அமைப்பு என்ற ரீதியில், அந்த அமைப்பின் ஊடாக மக்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற அடிப்படை தேவைகள், அவர்களுக்கு இன்றைக்கு மக்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது வந்து அடிப்படை தேவை, அந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்து அவர்களுடைய மனங்களை தொட்டு அவர்களை நெறிப்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தில் அபிவிருத்தி நோக்கிய அல்லது எங்களுடைய தலைவர் முன்வைக்கப்பட்ட இணைத்து பயணிக்கின்ற கருத்துக்கு அவர்களை இணைய வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனபடியால் ஆரம்பத்திலேயும் கூட எங்களுடைய ஆரம்ப காலத்திலேயும் கூட வடபகுதி கூட்டுறவு இயக்கம் இந்த அரசியலுக்கு நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு கணக்க செயல்பாடுகளை செய்திருக்கும். இன்றைக்கு கூட்டுறவு துறையை நாங்கள் கிராமிய மட்டத்திலே பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் ஊடாகத்தான் மக்களை அணிதிரட்ட முடியும். அதன் ஊடாக நல்ல கருத்துக்களை, சரியான கருத்துக்களை, காலத்துக்கு பொருத்தமான கருத்துக்களை எங்களால் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். அரசியல் பயணத்தினூடாகத்தான் கூட்டுறவை வளர்க்க முடியும் என்னுடைய கருத்து. காரணமாக நான் சொல்ல வேணும் என்றால், 2018 கால்நட வளர்ப்பு சங்கத்திலே நான் காரம் எடுத்த பொழுது அந்த என்ன இயந்திரங்கள் எல்லாம் படதான நிலை இருந்தது. அமைச்சர் திடீரென என்னை கேட்டார், நீங்கள் தலைவரை பாருங்கள், நான் ஒரு உங்களுடைய கூட்டுறவு சங்கத்துக்கு வேற போகிறோம்னு கேட்டிருந்தேன். அந்த பார்த்த உடனே எங்களுக்கு 27 லட்சம் பருவதியான இயந்திரங்கள் எங்களுக்கு நன்கொடையாக வழங்கி இருக்கிறது. அதை நாங்கள் இன்றைக்கு மறக்கிறார்கள். ஏன்னாட்டால் தாழ்வு நிலை இந்த கால்நட சங்கத்தை முன்னேற்றகரமாக கொண்டு வந்து அவர் அமைச்சர் என்று தான் நான் சொல்லி கேட்க விரும்புவோம். அங்கே என்ன நடந்திருக்கு, அரசியல் அங்கே பயணிக்கக்கூடியதாக இருந்தது, மற்றவரும் செய்ய எத்தனை எம்பி மேருக்கு எங்களுடைய ஜிஎம் அதாவது ஜென்ரல் மேனேஜர் கடிதங்கள் எழுதி கொடுத்தது ஒன்றுமே நடக்கு. இப்போ நானே அதையும் சொல்கிறேன் என்றால் அமைச்சரை பாராட்டாக சொல்லிட்டு உண்மையைத்தான் சொல்லுவேன். அரசியல் பயணத்தின் ஊடாகத்தான் அதை கூட்டுறவை இயக்கலாம் என்று நான் சொல்லுவேன். யாழ் மாவட்ட கூட்டுறவுத்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து கூட்டுறவு சங்கங்களின் செயற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் யாழ் மாவட்ட கூட்டுறவாளர் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பங்கு பெற்றலுடன் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்ந்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டதுடன் யாழ் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஒத்துழைப்புகளையும் கோரியிருந்தனர். இந்நிலையிலேயே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலச் செயற்பாடுகள் தொடர்பாக குறித்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தவர்களினால் ஞாபகமூட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.